உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 வசனத்திலே அவர் உங்களை பார்த்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக பேசுகிறார். For I will give you a mouth and wisdom which all your adversaries shall not be able to gainsay nor resist. Luke chapter 21 verse 15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உங்களுக்கு எதிர்த்து வருகிறவர்கள், உங்களை குற்றம் சாட்ட நினைக்கிறவர்கள், உங்களுக்கு எதிர் பேசுகிறவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களுடைய நாவை அடக்கத்தக்கதாக, அவர்களுடைய வாய்களை கட்டத்தக்கதாக, உங்களுக்குள் இருந்து பேசுகிற ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் வாயெடுத்து நிற்கத்தக்கதாக செயல்படுகிற மாதமாக இருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு ஞானத்தின் ஆவியினாலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உங்களை அவர் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த ஒரு கிரியைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக வருகிற எந்த வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, உங்களை பேச்சாற்றலிலே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த தந்திரமாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்குள் இருந்து ஞானமாய் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஞானத்தின் ஆவியினாலே அவர் உங்களை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஞானத்தின் ஆவி ஒருவர்களுக்குள்ளே வரும் என்று சொன்னால் அவர்களை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினபடியினாலே அவர்களை ஒருவரும் எதிர்த்து பேச முடியாதபடி அவர்கள் திகைத்து நின்றார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஞானிகள், ஞான சாஸ்திரிகள் எல்லோருமே இவர்களுக்கு முன்பாக எதிர்த்து பேச முடியாதபடி இவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு எழும்பி நின்று அவன் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது, பேசின பொழுதும் அங்கே இருந்தவர்கள் கண்டு, இவன் பேதையல்லவா, இவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வந்தது, இவன் படிப்பறிவில்லாதவன் அல்லவா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு வாயடைத்து நின்றார்கள். அவன் பேசுவதை கேட்டு தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யட்டும் என்று அவனுக்கு முன்பாக அவர்கள் மண்டியிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதம் என் தேவன் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுகிற மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாம்ச மனிதர்களுடைய வாக்குவாதங்கள் இருந்தாலும் சரி, அவர் தம்முடைய ஞானத்தின் ஆவியினாலே உங்களை நிரப்பி இந்த மாதம் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களுக்கு நேராக ஜெயக்கொடி ஏற்ற அவர் தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற அந்த ஞானத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் இந்த மாதத்துலே. அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தெளிந்த புத்தி என்பது ஞானத்தை குறிக்கிறது. அந்த ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து செயல்படுவார். இந்த ஞானத்தின் ஆவியினாலே என் தேவன் உங்களை நிரப்புவார். உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகச் செய்வார். உங்கள் நாவுகளை குற்றப்படுத்தின எந்த ஒரு நாவையும் அவர் குற்றப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்காதிருங்கள். இந்த மாதம் ஆவியானவரின் செயல்பாடுகள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படும்படியாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தை கேளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர்
தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிறவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியினாலே இந்த மாதத்திலே நீங்கள் நிரப்பப்படவும், உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் எதிர்கொண்டு நிற்கவும், ஒருவேளை அது துரைத்தனங்களாயிருந்தாலும் சரி, அதிகாரங்களாயிருந்தாலும் சரி, அந்தகார லோகாதிபதிகளாயிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து செயல்படுவார் என்பதை இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. உங்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயங்களும் அற்புதங்களையும் இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு செய்வாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ.